ஸோ பாவனி ரெடி அவங்களை பொறுத்த வரைக்கும் பிக் பாஸ் ஃபைவ்க்குள்ள போனதுக்கு அப்புறம் தான் அதிகமாக பேச ஆரம்பிச்சாங்க அப்படின்னு சொன்னோம். ஸோ இவங்களை பொறுத்த வரைக்கும் எவ்வளோ கஷ்டப்பட்டு வந்தாங்க அப்படிங்கிறத சொல்லிட்டு இருந்தாங்க. ஸோ பிக் பாஸை பொறுத்த வரைக்கும் இவ்வளோ நாள் அப்படிங்கிறது வந்துட்டு ஸ்டோரி செக்மெண்ட் போயிட்டு இருக்கு, அவங்க கடந்து வந்த பாதையை வந்துட்டு சொல்லிட்டு இருக்காங்க. எல்லாருடைய வாழ்க்கையிலுமே எமோஷனல் தான், ஆனால் பாவனி ரெடி இன்னுமே ரொம்ப கஷ்டப்பட்டிருக்காங்க அப்படின்னு சொன்னோம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அவங்களை பொறுத்த வரைக்கும் சின்ன வயசுலேருந்தே சாதிக்கணும்னு நினச்ச ஒரு பெண் தான், ரொம்ப கஷ்டப்பட்டு வந்திருக்காங்க, மாடலாக இருந்திருக்காங்க. ஸோ இந்திய அளவிலான போட்டிகள் எல்லாம் கலந்துருக்காங்க அப்படிங்கிறது குறிப்பிடத்தகுந்த விஷயம். ஸோ அதுக்கப்புறம் வந்துட்டு மூவிக்குள்ளே போகணும், சினிமாக்குள்ளே நடிக்கணும் அப்படிங்கிற ஆசை வந்திருக்கு. சரி ஓகே, இதை எக்ஸிக்யூட் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு ஏகப்பட்ட சீரியலில் நடிச்சிருக்காங்க. குறிப்பிடும்படி சொல்லணும் அப்படின்னா அஸ்வின் அவர்கள் கூட சேர்ந்து நடித்த ரெட்டைவால் குருவி சீரியல் வந்துட்டு செமையான ஹிட் ஆச்சு அப்படின்னு தான் சொன்னோம். அந்த டைமில் வந்துட்டு யாருமே எதிர்பார்க்கல எவ்வளோ பெரிய பாப்புலர் ஆவாங்க அப்படின்னு சொல்லிட்டு. இருந்தாலும் ஏகப்பட்ட சீரியல் பண்ணியிருந்தாலும் அவங்களுடைய லைஃபையே சேஞ்ச் பண்ண ஒரு சீரியல் அப்படின்னா இன்னைக்கு வரைக்கும் அவங்க யார் அப்படிங்கிறக்கான அடையாளம் கொடுத்த ஒரு சீரியல் அப்படின்னா சின்னத்தம்பி சீரியல். ஸோ 2017 டெலிகாஸ்ட் ஆச்சு, வேற லெவலில் இருந்தது அப்படின்னு தான் சொன்னோம். அவருடைய ஆக்டிங்கும் சான்ஸ் இல்லை, பாவனி ரெட்டியோ பின்னி எடுத்துட்டாங்க அப்படின்னு தான் சொன்னோம். உங்களுடைய லைஃப்லயே டேர்னிங் பாயிண்ட் அப்படின்னு அதை சொல்லலாம். ஆனால் அதே பட்சத்தில் தான் இன்னொரு விஷயம் நடந்துச்சு. என்ன அப்படின்னா இவங்களுடைய ஹஸ்பண்ட் வந்துட்டு சூசைட் பண்ணி இறந்து போறாரு அப்படிங்கிற விஷயம். ஸோ யாருனாலுமே தாங்க முடியல. ஸோ பிக் பாஸ் உடைய ப்ரோமோல கூட அவங்க சொல்லியிருப்பாங்க, அதாவது வந்துட்டு என்னால் ரியலைஸ் பண்ணவே முடியல என்ன நடந்துச்சுங்கிறதே எனக்கு தெரியல, ஒரு நாலு நாள் அப்படியே உட்காந்துட்டேன், அதுக்கப்புறம் தான் வெளியில் வந்தேன், என்னால் அதுலேருந்து இன்னும் கூட வெளியில் வர முடியல அப்படின்னு சொல்லி சோகமான கடந்து வந்த பாதையை பற்றி சொல்லிட்டு இருந்தாங்க. இதை பற்றின பேச்சு தான் இப்போ அதிகமாக போயிட்டு இருக்கு அப்படின்னு சொன்னோம். இன்னும் கூட ஒவ்வொரு நாள் நைட்டு எழுந்திரிச்சு ஒவ்வொருத்தர்கிட்ட சொல்லிட்டு இருந்தாங்க. இசைவாணி கிட்ட அவங்க சொல்லும்போது நம்ம பார்த்துருப்போம், அதுக்கு நடுவில் இதெல்லாம் கவலைப்படாதீங்க எல்லாமே மாறிடும் அப்படின்னு சொல்லி எல்லாருமே மோட்டிவேட் பண்ணிட்டு இருக்காங்க. பட் இருந்தாலும் அவங்களால வந்துட்டு சில விஷயங்கள் அப்படிங்கிறது மறக்க முடியல. இன்னைக்கு கூட பிரியங்கா அவங்க முன்னாடி சொல்லிட்டு இருந்தாங்க, பிரியங்கா ஓரளவுக்கு இதெல்லாம் விடுப்பா வா சாப்பிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு மனசெல்லாம் தேத்திட்டாங்க அப்படின்னு தான் சொன்னோம். ஸோ இவங்களுடைய பாதை அப்படிங்கிறது ரொம்ப கடினமாக இருந்துச்சு. ஸோ பிக் பாஸ் ஹவுஸ்லேயே ரொம்ப கஷ்டப்பட்டிருக்காங்க அப்படின்னா இவங்களை பற்றின பேச்சு தான் அதிகமாக இருக்குது. ஸோ இவங்களை பொறுத்த வரைக்கும் ஒரு சில படங்களே நடிச்சிருக்காங்க, பிக் பாஸில் இந்த டைம் வின் பண்ணுவாங்களா இல்லையா, இதுக்கப்புறம் இவங்களுடைய கரியர் எப்படி இருக்க போகுது அப்படிங்கிறதெல்லாம் வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். ஸோ தட்ஸ் எ வீடியோ கைஸ், இதை பற்றின உங்களுடைய கருத்துக்கள் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். உடனடி அப்டேட்டுக்கு நம்ம சேனலோட இணைஞ்சிருங்க, சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள்.